எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிக்கி தமிழ். எனக்கு பார்த்தீங்கன்னா Mi Home வந்து சுட ஒரு பேக்கேஜ் வந்திருக்கு. ஆமாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது வந்து Redmi Note 6 Pro தான். இனி தான் வந்து Redmi Note 6 Pro சேல் வந்துச்சு. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா Mi Home போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து ரிவ்யூ யூனிட்டில் ரீட்டைல் யூனிட் தான். நம்ம இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ண முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசமான கிவ்வே வந்து ரன் பண்ணிட்டுருக்கோம். 15 ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து அந்த கிவ்வே பார்க்கலன்னா நான் வந்து மேலே வந்து காட்டுறேன், அங்கே போய் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB வேரியன்ட் தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ப்ரைஸ் 15,999 போட்டிருக்காங்க எம்ஆர்பி வந்து. ஆனால் நம்மளுக்கு கிடச்சது பார்த்தீங்கன்னா 13,000 ருபீஸ்க்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். Mi Homeல பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து சீல் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டாம்ப் மட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து Redmi Note 6 Pro அப்படி தான் சொல்லி நம்மளுக்கு வந்து ஃபோன் தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வருது. அந்த ஃபோன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெளியில் எடுக்கலாம். வெளியில் எடுத்ததுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோன் பிடிக்கும் போது அப்படியே Redmi Note 5 Pro பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுவும் பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா Redmi Note 5 HSL காப்பி அடித்த மாதிரி தான் இருக்குது. ஸோ Redmi Note 5 Pro ஒரு நாட்ச் பண்ணா எப்படி இருக்குமோ அதான் Redmi Note 6 Pro அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே பீல் ஆஃப் பண்ணிடலாம். பீல் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் வந்து நம்ம பக்கத்தில் வச்சிடலாம். ஃபோனை பக்கத்தில் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து உள்ள ஒரு கேஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து Xiaomi வந்து ஈவெண்ட்லேயே சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து ஒரு கேஸ் தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, உள்ளே வந்து நமக்கு வந்து ஒரு கேஸ் இருக்குது. ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஒரு சீப் குவாலிட்டி கேஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். எதுக்கு Xiaomi வந்து இது மாதிரி சீப் குவாலிட்டி கேஸ் தராங்க அப்படின்னே தெரியல. போக்கோ ஃபோன்லேயும் அதே மாதிரி சீப் குவாலிட்டி கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஒரு சீப் குவாலிட்டி கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் ஃபீலிங் தான் அப்படி இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து சீப் குவாலிட்டி கேஸ் வந்திருக்கா, நல்ல குவாலிட்டி கேஸ் தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து அதை தவிர பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சில பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த பேப்பர் ஒர்க்ஸ்லாம் நீங்கள் படிக்கிறதா இருந்தால் படிங்க. இதில் வந்து ஷேர் வேல்யூ போட்டிருக்கு, அப்புறம் சேஃப்டி அண்ட் கைடன்சஸ் எல்லாமே இருக்குது. ஸோ படிக்கிறதா இருந்தால் படிங்க. நான் வந்து எப்பயும் போல் இந்த பேப்பர் ஒர்க்ஸ் வந்து படிக்க போகிறதில்ல. ஸோ நம்ம பக்கத்தில் வச்சு நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குவிக் சார்ஜர் அப்படின்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு நார்மல் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து Redmi Note 6 Pro வந்து குவிக் சார்ஜிங் 3.0 சப்போர்ட் பண்ணோம். ஆனால் இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா எனக்கு வெறும் அதே 5V 2A சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் குவிக் சார்ஜிங் வேணால் நீங்கள் வந்து தனியாக ஒரு சார்ஜரை வாங்கி தான் நீங்கள் வந்து குவிக் சார்ஜிங் வந்து பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்லணும். மைக்ரோ USB கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே பக்கத்தில் வச்சுட்டு நம்ம வந்து ஃபோனையே பார்க்கலாம். ஃபோனுக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் பூட் அப்படின்னே சொல்லணும். ஸோ Mi logo வந்துருக்கு, ஒரு haptic feedback வந்து கொடுத்துருக்கு. ஆன் ஆனதுக்கப்புறம் சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து திருப்பியும் MiUI 9 தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் MiUI 10 வந்து கொடுக்கவே இல்லை. ஸோ நான் போய் ஃபோனை செட் பண்ணிட்டு வரேன். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 6.26 inch 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே இருக்குது. ஒரு நாட்சோட அந்த நாட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 MP அப்புறம் 2 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. ப்ளஸ் ஒரு 4000 mAh பேட்டரி இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 12 MP அப்புறம் 5 MP டூவல் AI கேமரா இருக்குது. ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு MI லோகோ வந்து இருக்குது. அது தவிர பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்மளுக்கு எதுவுமே இல்லை. நம்மளுக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது, ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 ஸ்பீக்கர்கள் இருக்குது. ஆனால் அதில் ஒன்று தான் ஸ்பீக்கர். நம்மளுக்கு வந்து Type C வந்து கொடுக்கவே இல்லை. திருப்பியும் அதே மைக்ரோ USB போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பயும் போல் வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. அப்புறம் பவர் ஆன் ஆஃப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே வந்து இருக்குது. ஸோ சிம் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான். நீங்கள் எதை 2 nano SIM போட்டுக்கலாம், இல்லாட்டி 1 nano SIM ஒரு மைக்ரோ SD கார்டு வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து டியூவல் வோல்ட் அப்புறம் டியூவல் 4G வந்து சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோன் வந்து ஆன் பண்ணியாச்சு. நமக்கு அதே MiUI 9 தான் நம்மளுக்கு வந்து திருப்பியும் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆப் வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ண முடியுது. ஸோ அதே MiUI இன்டர்ஃபேஸாக நீங்கள் இதற்கும் ஏதாச்சும் ஒரு MiUI டிவைஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப பழக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அபவுட் ஃபோனில் போய் பார்க்கலாம். சிஸ்டம் அப்டேட் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே வந்திருக்கு. இது வந்து MiUI 10 ஒரு அப்டேட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ 1.6GB வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து அவங்களே பண்ணி கொடுத்துருக்கலாம் ஃபோன் விற்கிறதுக்கு முன்னாடியே. ஆனால் அவங்க வந்து அப்டேட் பண்ணி கொடுக்கலாம், நம்ம தான் வந்து அப்டேட் பண்ணி ஆகணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து இந்த ஃபோன் வாங்குறதுனால தான் நீங்கள் வந்து 1.6GB வந்து ஃபோன் வந்தது உடனே வந்து நீங்கள் செலவு பண்ணி ஆகணும். ஸோ நான் வந்து இதை வந்து இப்போ வந்து அப்டேட் பண்ணிவிட்டேன் MiUI 10க்கு. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து MiUI 10. ஸோ 1.6GB வந்து நீங்கள் இந்த ஃபோன் வாங்கின உடனே வந்து கண்டிப்பாக செலவு பண்ணி ஆகணும் அப்டேட் பண்ணுறதுக்காக. இது கண்டிப்பாக ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். Xiaomi வந்து இது கண்டிப்பாக அவங்களே அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கலாம். அபவுட் ஃபோனை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னும் ஆண்ட்ராய்டு 8.1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டு பை வந்து ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு நம்மளுக்கு வந்து இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 8.1 தான் கொடுத்துருக்காங்க, ஆண்ட்ராய்டு ஓரியோவில். ஸோ இந்த ஃபோனுக்கு பை அப்டேட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ வரும் அப்படின்னு தெரியாது. நான் கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போதுக்கு ரொம்ப சீக்கிரத்தில் நம்ம வந்து பார்க்க முடியாது அப்படினு சொல்லி தான் நான் வந்து நினைக்கிறேன் பை அப்டேட் வந்து சோ அத தவிர பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜெனரல் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் எல்லாமே கொடுத்திருக்காங்க சோ ஸ்டோரேஜ் எவ்வளவு இருக்கு அப்படினு சொல்லி நம்ம ஸ்டோரேஜ்ல போய் பார்க்கலாம் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 52GB வந்து நமக்கு வந்து ஸ்டோரேஜ் அந்த அவேலபிளா இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து fingerprint scanner வந்து ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு சோ fingerprint scanner வந்து எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு அப்படினு சொல்லி பார்க்கலாம் Redmi Note 5 Pro வந்து ரொம்ப ஃபாஸ்டா தான் இருந்துச்சு சோ Redmi Note 6 Proலயும் அதே fingerprint scanner தான் யூஸ் பண்றாங்க அப்படி நினைக்கிறேன் நமக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படினா சொல்லணும் சோ பின்னாடி வெச்ச உடனே பாத்தீனா நமக்கு வந்து ஒரு haptic feedback கிடைக்குது அதுக்கு அப்புறம் பாத்தீனா சல் அப்படினு சொல்லிட்டு ஃபோன் வந்து ஓபன் ஆகுது சோ Xiaomi வந்து கேமராவை பத்தி நிறைய பேசினாங்க லான்ச் ஈவென்ட்ல சோ நம்ம வந்து கேமரா வந்து தீவிரமா டெஸ்ட் பண்ணி ஆவணும் அப்படி நினைக்கிறேன் சோ AI கேமரா அப்படினு சொல்லிருக்காங்க இந்த கேமரா பாத்தீனா நம்ம வந்து Mi 6X ல எல்லாம் பார்த்தோம் அதே கேமரா இன்டர்ஃபேஸ் வந்து இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க அப்படினு சொல்லணும் சோ மேல பாத்தீனா நமக்கு வந்து AI மோட் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க சோ நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கொண்டு வரலாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்போ ஷட்டர் ஸ்பீட் எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு அப்படினு சொல்லிட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ பாருங்க ஷட்டர் ஸ்பீட் வந்து ஃபாஸ்டா தான் இருக்கு Shutter speed பொறுத்தருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நமக்கு செல்ஃபி கேமராலயும் AI மோட் வந்து இந்த இதெல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க நமக்கு வந்து फ्रंटல வந்து டுவல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க வீடியோல பாத்தீங்கன்னா Redmi Note 5 Pro ல வந்து 1080p மட்டும் தான் 4K அப்டேட் தரேன்னு சொன்னாங்க நமக்கு வந்து கொடுக்கவே இல்ல இதுல at least 4K இருக்கா அப்படினு பாப்போம் இதுலயும் நமக்கு வந்து 4K ல 1080p 30fps தான் நம்மளால வந்து மேக்ஸिमமா வந்து ஷூட் பண்ண முடியும் 60fps கூட நம்மளால ஷூட் பண்ண முடியாது சோ இந்த பிக்சர்ஸ் எல்லாமே பாத்தீனா வீட்டுக்கிட்ட அப்புறம் வீட்ல வந்து நான் வந்து ஷூட் பண்ணது சோ எப்படி இருக்கு என்ன பொறுத்தருக்கும் கேட்டினா நல்லா தான் இருக்கு அப்படினு நினைக்கிறேன் ஒரு ரொம்ப சின்ன இம்ப்ரூவ்மென்ட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் Redmi Note 5 Pro க்கு கேமரா டிபார்ட்மென்ட்டோட பெரிய லெவல்ல இம்ப்ரூவ்மென்ட் இருக்காது அப்படினு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படினு சொல்லி கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க செல்ஃபிஸ் பொறுத்தருக்கும் பாத்தீனா நான் வந்து AI மோட் வந்து ஆன் பண்ணவே இல்ல வெறும் போர்ட்ரேட் மோட் தான் ஆன் பண்ணிருக்கேன் blurல நல்லா தான் பந்து ஆனா ஒரு மைதாமா வர்ச்ச மாதிரி இருக்கு அப்படினு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படினு சொல்லி கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீனா 1080p 30fps ல வந்து நம்ம ஷூட் பண்ணுது சோ ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு நீங்க தான் சொல்லணும் என்ன பொறுத்தருக்கும் பாத்தீனா இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் ஹண்டிங் இஷ்யூ இருக்கு அப்படினு நினைக்கிறேன் சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படினு சொல்லி கீழ கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த வீடியோக்குள்ள தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க ஏதாச்சும் கேள்வி இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இந்த ஃபோன் வந்து என்னென்ன வீடியோ வேணும் இந்த ஃபோனை பத்தி அப்புறம் என்னென்ன ஃபோனோட கம்பேர் பண்ணனும் அப்படினு சொல்லி கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஆனா மறக்காம நமக்கு சேனலுக்கு Subscribe பண்ணிருங்க மகிழ்ச்சி